தியான முறைக்கு அதாவது தியானத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய பயிற்சி முறைகளை நாம் கற்று வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் தியான பயிற்சி முறை அனாபான சதி. அதாவது புத்தர் சொன்ன ஒரு எளிமையான ஒரு முதன்மையான ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். அனா அப்படின்னா உள்மூச்சு, அபானன் என்றால் வெளிமூச்சு, சதி என்றால் ஒன்றியிருத்தல். அதாவது உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சோட நம்ம எண்ணத்தால் ஒன்றியிருக்கணும். அதுதான் இந்த அனாபான சதி முறை. இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு துணை பயிற்சியை இப்போ நம்ம செய்ய இருக்கிறோம். அதுக்கு நம்ம எந்திரிச்சு நின்றுக்கலாம். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பயிற்சி முறை தான் இது, தோப்புக்கரணம் போடுறது. அதாவது இந்த பகுதி சிறு வயதில் நம்ம எல்லோருக்குமே காது குத்தியிருப்பாங்க. இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலர்ட்டாக இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வர்ம புள்ளியை தான் வந்து நம்ம காது குத்துற அந்த ஒரு நிகழ்வாக செய்வாங்க. பெண்கள் கூட இந்த இடத்துல தோடு அணிஞ்சிருப்பாங்க. இந்த பகுதியை வந்து நம்ம டெய்லி வந்து ஆக்டிவேட் பண்ணணும். மூளையும் சுறுசுறுப்படையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு, அதாவது சிறு பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதையும் டக்குன்னு அப்சர்வ் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து வளரும். இந்த பயிற்சியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சோடு கலந்து செய்ய போகிறோம். அதாவது தோப்புக்கரணம்ங்கிறது இப்படி இடைகளையும் பிங்களையும் வந்து இப்படி மாற்றி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ பிடிச்சிக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே கீழே உட்காரணும். மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே எந்திரிக்கணும். இதை மெதுவாக தான் செய்யணும், மூச்சோட கவனத்தோட செய்யணும். இது தியானத்துக்கு நம்ம கொண்டு செல்லும். இந்த மாதிரி ஒரு 10 ஒரு 20 அந்த மாதிரி தோப்புக்கரணங்களை மூச்சை கவனிச்சுக்கிட்டே நம்ம செய்யணும். அடுத்த பயிற்சியை அமர்ந்த நிலையில் கற்றுக்கலாம். அதாவது அனாபான சதி பயிற்சி முறை. அதாவது பேச்சை நிறுத்து மூச்சை கவனின்னு சொல்லுவாங்க. நம்ம கல்ச்சரில் பார்த்திங்கன்னா மௌன விரதம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது பேசுகிறதன் மூலமாக வந்து நிறைய உயிராற்றல் வந்து விரயமாகுது. அதை தடுக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி முக்கியமான நாட்களில் மௌன விரதம் இருப்பாங்க. மௌன விரதம் இருக்கும்போது அபரிதமான ஆற்றல் வந்து நமக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. அதுக்காக தான் மௌன விரதம் இருக்கிறாங்க. ஸோ இந்த பயிற்சி கூட பார்த்திங்கன்னா நம்ம பேசாமல் மூச்சை மட்டுமே கவனிக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி. கண்ணை முடிக்கலாம். இப்போ உள்மூச்சு வெளிமூச்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு பார்வையாளனா நம்ம எண்ணத்தால் உள்மூச்சை வந்து கவனிக்கிறோம். வெளிமூச்சை பற்றி கவனம் தேவையில்லை. இது ஆரம்ப நிலை. அதாவது நீங்கள் மூச்சு இழுக்க வேண்டாம், விட வேண்டாம். உங்கள் எண்ணத்தை மட்டும் உள்மூச்சில் வைக்கணும். அதாவது மூச்சு இழுக்கிறீங்க, வெளிமூச்சை பற்றி கவனம் வேண்டாம். மறுபடியும் உள்மூச்சு உள்ளே போகும், தானாகவே உள்ளே போகும். அப்போ அந்த உள்மூச்சில் கவனம் வைங்க. இதை வந்து ஒரு நிமிடம் வந்து நம்ம செய்யணும். கவனம் வந்து வேற எங்கேயாவது சென்றால் மறுபடியும் உங்கள் எண்ணத்தை மூச்சில் கொண்டு வந்து வைக்கணும். ஒரு நிமிடம் செய்த பிறகு இப்போ உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டிலும் நம்ம கவனத்தை வைக்கணும். ஒரு பார்வையாளனா அந்த மூச்சோட ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம எண்ணத்தால் ட்ராவல் பண்ணணும். மூச்சு உள்ளே போகும்போது நாமளும் உள்ளே போகணும் எண்ணத்தால். மூச்சு வெளியே வரும்போது எண்ணத்தால் நாமளும் வெளியே வரணும். ஸோ இது பழக பழக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது வந்து ஒரு 2 நிமிடம் செய்யலாம். இது பழக பழக மூச்சும் நாமளும் ஒன்றாயிடுவோம்.
ஒரு கட்டத்துல அது நிகழும். இப்ப மூச்சு வேற நம்ம வேற இல்ல அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிரும். நம்ம மனம் அப்படிங்கறது இந்த மூச்சின் வழியா தான் இயங்குது. மூச்சு வேகமா செயல்பட்டா நம்ம மனமும் வேகமா பதட்டமா செயல்படுது. மூச்சு அமைதியா செயல்படும் போது கவனிச்சு பாருங்க, நீங்களும் அமைதியா இருப்பீங்க. தொடர்ச்சியா 2 நிமிடம் வந்து இந்த மூச்சிலேயே கவனம் வச்சுட்டு கண்களை மெதுவா திறக்கணும். இப்படி கைகளை தேய்ச்சி கண்களை ஒத்தி உள்ளங்கையால மெதுவா ரொம்ப மெதுவா கண்களை திறந்து பார்க்கணும். இந்த பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணங்கள் வந்து வெகுவாக குறைஞ்சிரும். அதாவது கசகசன் வந்து ரொம்ப எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த எண்ணங்கள் வெகுவாக குறைஞ்சி மனம் வந்து ஒருநிலைப்படும், விழிப்புணர்வு அடையும். அதுக்கு வந்து பேசிக்கான ஒரு பயிற்சி இது. அடுத்த யோக நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அற்புதமான தியான பயிற்சி முறையை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.